ஓம் தத்பொருட்சாஜ பத்மகே பக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷ்டோதயா ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனிய யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 23/2/2020 பிகாரி வருடம் மாசி மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய தேதி அமாவாசை. இரவு 9:22 பின்பு பிரதமை. நட்சத்திரம் அவிட்டம். பிற்பகல் 2:11 பின்பு சதயம். நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 3:30 4:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 to 1:30 வரை. குளிகை காலம் மதியம் 3:00 to 4:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் புனர்பூசம் பூசம். அம்மாவாசை திதியாகிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 5 விதி எண் 2. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திர பகவானும் சூரிய பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால நினைச்ச காரியங்கள் மட்டும் இல்லாமல் நினைக்காத நல்ல காரியங்களும் இன்றைய நாளில் நடந்தேறும். உண்மையான உழைப்பாளிகளுக்கு நன்மையான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. நிதி நிலை நிலையாக பெருகக்கூடிய இன்றைய நாளில் சிவலிங்க அபிஷேகத்திற்கு சந்தனம் அல்லது பால் அல்லது தேன் வாங்கி தருவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வயலூர் முருகப்பெருமான். அதிஸ்தையன் 7. அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கே ஆர். ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உபஜெய லாபஸ்தானத்தில் ராசி அதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால நடன நாட்டிய சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு நல்ல வருமானமும் நல்ல பெயரும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் திரையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். கலையுலகில் உள்ளவர்களுக்கு கடந்த கால கஷ்டங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அற்புதமான ஆதாயம் சேரக்கூடிய இன்றைய நாளில் உணவு விஷயத்தில் கவனமாக இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் சப்தகன்னி. அதிர்ஷ்ட 3. அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் இஜட்எம். மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். புதிய தொழில் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய பேருக்கு அமையும். ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்கள் எழில் கொஞ்சம் ஏற்றங்களை சந்திக்க முடியும். மனை வாங்கும் ஆசை பூர்த்தியாகக்கூடிய இன்றைய நாளில் வெறுப்பு என்ற விஷயத்தை ஒதுக்கி வைப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரசித்தி விநாயகர். அதிஸ்தையன் 7. அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய்ஏ. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்மராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால எடுத்த காரியங்களில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். நினைச்சு பார்த்த காரியங்களில் மலைச்சு போகிற அளவுக்கு வெற்றி வாய்ப்புகளும் வருமானங்களும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் சந்தோஷமும் குதூகலமும் அதிகரிக்கும். ஆபரண சேர்க்கைகள் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் சினத்தை தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அன்னலட்சுமி. அதிர்ஷ்டையன் 9. அனுகூலமான வர்ணம் பொன் நிறம். அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி ஒய். சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அஷ்டமஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறது அற்புதமான சிறப்பு. பெண்களுடைய ஆசைகளும் நியாயமான தேவைகளும் பூர்த்தியாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். அதாவது கலைத்துறையாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் அப்பட்டமான மேன்மைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் திட்டமாகவே அமையும். திருமகள் கிருபைகள் கிடைக்கக்கூடிய இன்றைய நாளில் பவள மல்லியை தானம் செய்வது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரகஸ்பதி. அதிர்ஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஒய். கன்னிராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தவிடுபடியாகும். உறவு வகையில் மரபமீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும். உங்களுக்கான ஒரு மதிப்பு உங்களுக்கான கௌரவம் அதிகரிக்கும். உண்மையான வரவுகள் கிடைக்கக்கூடிய நன்மையான இன்றைய நாளில் ஓம் ஸ்ரீம் புவனேஸ்வரியை நம என உச்சரிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரத்யா தேவதை. அதிர்ஷ்டையன் 4. அனுகூலமான வர்ணம் சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் என்.
துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கிறதுனால உடல் ரீதியான சோர்வு அவ்வப்பொழுது அதிகரிக்கும். இருந்தாலும் உண்மையான வரவுகள் மிகுதியாகக்கூடிய சூழல்களும் உருவாகும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதமாகும். நீதித்துறையில் உள்ளவர்களுக்கு நிலையான புகழ் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உருவாகும். பெருவாரியான நன்மைகளை சந்திக்கக்கூடிய இன்றைய நாளில் இறைவன் சன்னதிக்கு இளநீர் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்ரீ ஆதிவராகமூர்த்தி. அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் பாடா மல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் VR. விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் ராசி அதிபதி குரு பகவான், ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானோடு சேர்ந்து குருமங்கள யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்ப மேன்மைகள் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை மிகுதியாகும். குதூகலம் அதிகமாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு ஆயுள் தீர்க்கமான புத்தர பேர் உருவாகும். அமைதி மிகுதியாகக்கூடிய இன்றைய நாளில் செல்ல பிராணிகளை தொல்லைப்படுத்தாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அறக்காசு அம்மன். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிஷ்ட எழுத்துக்கள் BI. தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால என்னதான் உத்தியோகத்தில் இருந்தாலும் சொந்த தொழில் செய்யணுங்கிற ஆசை இருக்கும் இல்லையா, அந்த ஆசைகள் இன்றைய நாளில் பலிதமாகும். ஆசைகளுக்கான முயற்சி எடுத்தவர்களுக்கு கூட இன்றைய நாளில் அந்த முயற்சிகள் மகிழ்ச்சியாகவே பலிதமாகும். தொழிலாளி என்ற நிலையிலிருந்து முதலாளி என்ற ஸ்தானத்தை அடையக்கூடிய இன்றைய நாளில் தியானத்தை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சக்கர தாழ்வார். அதிஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் HJ. மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால பாதகமில்லாத பண வரவுகளை சந்திக்க முடியும். சாதகமான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய பாக்கியங்களும் உதயமாகும். தெய்வீக பற்று அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் பிள்ளைகள் வழியில் கவனம் செலுத்துவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வித்யா கணபதி. அதிஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் காவி, அதிஷ்ட எழுத்துக்கள் PQ. கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசியிலேயே சந்திர பகவானும் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்திருக்கிறது அற்புதமான சிறப்பு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடந்தேறும். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் விலகும். மாணவர்களுக்கு படிப்பின் மீது அக்கறையும் பண்பாட்டின் மீது ஆர்வமும் மிகுதியாகும். பதற்றம் குறைந்து பண வரவு நிறைந்து காணப்படுகிற இன்றைய நாளில் அலைபேசையில் கவனமாக பேசுவது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் காமதேனு. அதிஷ்டையன் 4, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிஷ்ட எழுத்துக்கள் RU. மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஜென்ம ராசிக்கு அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் சூரிய பகவானும் சந்திர பகவானும் சேர்ந்து இருக்கிறதுனால ஆதாயமும் அனுகூலங்களும் அதிகரிக்கும். அரசாங்க வகையில் இருக்கக்கூடிய தேவையில்லாத தொல்லைகள் வேரோடு விலகும். உறவு வகையில் ஒற்றுமையும் குறிப்பாக மாமன் மச்சான் மைத்துனர் வகையில் இருக்கக்கூடிய மனக்கசப்பு நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். மன நெருக்கடி குறையக்கூடிய இன்றைய நாளில் அம்மன் சன்னதிக்கு திருமஞ்சனத்தூள் தானம் செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் மிருத்யுஞ்சேஸ்வரர். அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிஷ்ட எழுத்துக்கள் FX. இன்றைய ஆன்மீக தகவலில் மிதுன ராசியை சேர்ந்தவங்க எந்த மாதிரியான தான தர்மங்கள் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய வசதிக்கு தகுந்த மாதிரி, அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன் பகவானாக இருக்கிறதுனால பொன் பொருள் சேர்ப்பதற்கு ஒரு அதிபதியாக இருக்க புதன் பகவான் இருக்கிறதுனால, எல்லாவற்றுக்கும் மேலாக வித்தைக்கு அதிபதியாக இருக்கிறதுனால, கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல்வேறு வித்தைகளை புகுத்தக்கூடிய கணிதத்துறைகளில் சிறந்து விளங்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் புதன் பகவான் இருக்கிறதுனால, கல்வி சம்பந்தப்பட்ட ஏழை மாணவர்களுக்கு கல்விக்காக ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யறது நல்லதா இருந்துட்டு இருக்கும். கல்வி சம்பந்தப்பட்ட அப்படிங்கிற எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா புத்தகங்கள் வாங்கி தருவது, அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கான ஏதாவது ஒரு தொகையை அவர்களுக்கு கொடுப்பது. நீங்கள் தொகையாக கொடுப்பதை விட புத்தகமாக பொருளாக வாங்கி தருவது நல்லதா இருந்துட்டு இருக்கும். சாதாரண ஸ்கூல் பேக் வாங்கி தரலாம். நிறைய குழந்தைகளுக்கு ஜாமெண்ட்ரி பாஸ் வாங்க முடியாமல் இருக்கும், அந்த ஜாமெண்ட்ரி பாஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வாங்கி தரலாம். எழுதுகோல் சம்பந்தப்பட்ட ஸ்டேஷனரி பொருட்களை வந்து அவங்களுக்கு வாங்கி தரலாம். அதே சமயம் ஸ்கூலில் வந்து இப்போ நிறைய பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இதுவெல்லாம் வாங்கி தர
முடியாது சார், அந்தளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னு உள்ளவங்க வந்து கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த வசதியுமே இல்லாமல் இருந்தால் கூட சாதாரணமாக ஒரு பள்ளிக்கூடங்களில், அதாவது கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, காலை நேரத்தில் முதல் இரண்டு பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இன்டர்வல் விடுவாங்க இல்லைங்களா, காலை ஒரு 10-10:30 மணிக்கு இன்டர்வல் விடும் பொழுது அந்த இடைவேளை நேரத்தில் வந்து அந்த பிள்ளைகள் வெளியில் வரும்பொழுது பள்ளிக்கூடத்துலேருந்து வெளியில் வந்து ஏதாவது தின்பண்டங்கள் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதில் ஒரு சில பிள்ளைகள் வந்து எந்த தின்பண்டமும் வாங்கி சாப்பிட முடியாமல் ஏக்கத்தோடு இருப்பாங்க இல்லையா, அப்படி இருக்கக்கூடிய ஏக்கத்தோடு தவிக்கிற அந்த பிள்ளைகளுக்கு, அந்த கல்வி பிள்ளைகளுக்கு, கல்வி செல்வங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நீங்கள் சின்ன தின்பண்டங்களை, அங்கே இருக்கக்கூடிய ஐஸு, அங்கே இருக்கக்கூடிய அதாவது வேறு வகையான தின்பண்டங்கள் ஏதாவது அந்த குழந்தைக்கு வாங்கி தரலாம். எதுவுமே வாங்கி தர முடியாவிட்டால் கூட உங்களால் விலை குறைந்த பொருளாகிய ஒரு சின்ன இளந்த வடையோ அல்லது ஒரு கலாக்காயோ வாங்கி கொடுத்தால் கூட போதுங்க, அதுவே பெருந்த ஒரு நன்மையை உங்களுக்கும் உண்மையான ஒரு மிகப்பெரிய மேன்மையை அந்த பள்ளி செல்வத்துக்கும் அந்த கல்வி குழந்தைக்கும் நிச்சயமாக கொடுக்கும்ங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.